அடாடாடாடாடா, என்ன மனுஷன் பாருங்க, என்ன மனுஷன். அச்சா, இந்த மனுஷனை போய் நம்ம எவ்வளோ நாளாக போட்டு கலாச்சிக்கிட்டு எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார் பாருங்க. அத்தாடி ஐயா, என்ன சொல்ல வர அப்படின்னா, அதாவது ராமர் கோயில் இருக்கிறப்ப பக்கத்துலேயே மசூதியும் இருக்க வேண்டும் அப்படின்னு பாஜக சொல்லுவதாக பாஜகவா? ஆமாங்க, பாஜக தான். இந்த பாஜக சொல்லுவதாக ஐயாவே சொல்கிறாப்புல. நம்ம ஜி இங்கே இந்த ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டம் வந்தப்போ பக்கத்தில் மசூதிக்கு எதுவும் திறப்பு விழா அந்த மாதிரி இருந்து போனாருங்களா? இல்லை. பரவாயில்ல, பாஜக இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜிக்கு தெரியுமோ இல்லையோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ணனே இப்படி ஒரு நல்ல பாயிண்ட்டை சொல்கிறப்ப இப்போ நம்ம மக்கள் பாராட்டமாக இருப்பாங்களா? கமெண்டில் ஐயாவை எப்படி வாழ்த்திருக்காங்க, வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம அதை பார்ப்போம். தெரியலங்க. இந்த கடவுள்கள் பூரா, இப்போ இந்து கடவுள்கள் பூரா ஏன் மசூதிக்குள்ளேயே போய் பிறக்குது அப்படிங்கிறதான் நமக்கு என்ன புரியாத ஒரு விடையாக இருக்கிறது. அதுவும் பாருங்கள், மசூதிக்குள்ளேனா மசூதிக்கு பக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு பக்கத்தில் இந்த கேட்டு வரமா? மசூதிக்கு நட்ட நடுவாப்பில் தான் போய் பிறப்போம் அப்படி இப்படி. ஒருவேளை முன்னாடி இந்த மசூதிகள் எல்லாம் பிரசவ ஆஸ்பத்திரியாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது, அதாவது கடவுளை பிரசவிக்கிற பிரசவத்தில் இருந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஊரெலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஈர வெங்காயம் ஒன்றும் நடந்தால் எங்களுக்கு தெரியும், நீ இந்த பிட்டை இங்கே ஓட்டாத, அங்கிட்டு காசியில் மசூதி அடிக்க போகிறேன்னு கிளம்பிட்டு போகிறாங்க, அதனால் அந்த லெட்டர்கள் எல்லாம் கண்மணி அன்போடு காதலான லெட்டர்கள்லாம் அங்கிட்டு போய் நீங்கள் நொட்டுங்க அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. கட்டுறதான் கட்டுறீங்க, ஒரு 5 கிலோமீட்டர் நகர்ந்து அப்படி மட்டும் கட்டலாமே, எதுக்கு அங்கிட்டே கட்டிக்கிட்டு? ஏன்னா நம்ம ஜிக்கெலாம் ஃப்ளைட் வாங்கி கொடுக்குறீங்க, இப்போ கடவுளுகள் அங்கிட்டு இருக்குனாக்கா அங்கிட்டு போயிட்டு வரதுக்கு பெட்ரோல் என்ன இப்போ கடவுளுக்கு மாதிரி திருப்பீங்க, ஒரு ஃப்ளைட் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா கடவுளும் கொஞ்சம் போக்குவரத்தாக இருக்குமா இல்லையா? என்னண்ணே, நம்ம ஆளுங்க இந்த கரண்ட் பாலிடிக்ஸ் அப்படியே கரண்ட் மேட்ரோட மிக்ஸ் பண்ணுறதுல கில்லாடி கீரை உடைங்கண்ணே. அதுலேயும் நம்ம அண்ணாமலை அண்ணா அப்படின்னாக்க ஒருபடி மேலே போய் குசி ஆகிடுறாங்க. அது கரண்ட் மேட்ரை அப்படியே கரெக்டாக அடிச்சிருக்காங்க நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு. இந்த மாநாடு படம் ரிலீஸ் ஆச்சுங்களா, அதில் ஒரு பஞ்ச் டைலாக்கு அதை நம்ம அண்ணனுக்கு மிக சிறப்பாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. வந்தான் போய் சொன்னா போனா ரிப்பீட்டு, வந்தான் போய் சொன்னா போனா ரிப்பீட்டு, வந்தான் போய் சொன்னா போனா ரிப்பீட்டு அடிச்சிருக்காங்கண்ணே. உங்களுக்கு சிறப்பு ஐட்டம், ஸ்பெஷல் ஐட்டம், நீங்களே பாருங்க. அதாவது இந்த கமெண்ட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இரண்டாவது வரி ஒரு மாதிரி தப்பாக தான் தோணும், ஆனால் முதல் வரி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற சரியான கமெண்ட் தானே? அப்போ முதல் வரி சரியாக போட்டிருக்கும் பொழுது எப்படி ரெண்டாவது வரி தப்பாக போட்டிருப்பாங்க? அந்த லூஸாக நீங்கள் அப்படின்னு கேட்க முடியே, அதை ஏதோ நம்ம அண்ணாமலைன்னு பார்த்து நீங்கள் ஒரு லூஸு கிறுக்கு ஒரு கேனத்தனமாக பேத்தனமாக லூஸ்தனமாக பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கப்படாது. அப்போ அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ஒரு தளர்வாக மக்களை வந்து ஈஸியாக அணுகக்கூடிய அந்த மாதிரிலாம் ஒரு ஆள், ரொம்ப இறுக்கமாக இருக்க மாட்டாப்புல, கொஞ்சம் லூஸாக தான் இருப்பாப்புல, கொஞ்சம் லிபரலாக இருப்பா இருக்கக்கூடிய ஆள் தான் நம்ம அண்ணாமலைண்ணே அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதை அண்ணனை பார்த்து போட்டிருக்காங்க. அண்ணாமலைண்ணே இல்லை லூஸாக தானே இருக்கீங்க, இது இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. அதை என்ன இது விட்டா ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கீங்க பாருங்க, யோக்கிய மாதிரி பேசாத நீங்களா என்ன பேச்சுதெல்லாம்? ஒரு தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபி தலைவருக்கு ஒரு மரியாதை வேண்டாம் யோக்கிய நடிகா? அதாவது ஒரு தெரியாத விஷயத்தை தான் நம்ம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச விஷயத்தையே சும்மா போய் நோண்டிக்கிட்டேன் நீ யோக்கிய நாணி வரிசையாக போய் சொல்லிட்டே இருப்பீங்க, இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ கம்பெனி இதெல்லாம் பொறுப்பாகாது, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க அதெல்லாம். இப்போ உங்களுக்கு தைரியம் இருந்தாங்க நீங்கள் போய் பிஜேபியில் ஒரு ஒருத்தர் போய் கேளுங்க அந்த மாதிரி பார்ப்போம், அவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் அண்ணன் நிலச்சோன்னு வச்சுங்களா நீங்கள். அப்புறம் நாராயணே நல்லா இருக்கீங்களா? தூரமாக இருந்துச்சுன்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு கலவரம் பண்ண போனால் கம்பெனிக்கு கட்டுப்படியாகாது. இங்கே பாருங்கள், அதில் ஒரு ஒரு பொருளாதார பார்வை இருக்குது பாருங்கள், ஆனால் வரவேற்கிறேங்க, உண்மையாக வரவேற்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கலப்பிட்டு கொண்டு போவாங்க, அப்படியே கொண்டு போய் கோயம்புத்தூர் பக்கமாக கொண்டு போய் ஒரு குண்டை வச்சு விட்டு, இது இல்லையா? அது சும்மா வதந்திப்பா, அதெல்லாம் நம்பக்கூடாது, அது வதந்தி. அந்தமாரி பல பேர் ஒரு வதந்தியை கலப்பி விட்டாங்க.
அப்படியே போனவங்க ரதயாத்திரை போயிட்டு அப்படி போயிட்டாங்க, அவ்வளோதான். நீங்க தவறாக எடுத்துக்கூடாது. அப்படி போனோம்னாக்க எவ்வளோ செலவுகள் இருக்குது இன்றைக்கி பாருங்கள். பெட்ரோல் விற்கிற விலைக்கு இப்போ ரதயாத்திரம் போக முடியுமா? போக முடியாதுல்ல. அதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாப்பில். பக்கத்து பக்கத்தில் அப்படியே நம்ம கட்டிட்டோம்னாக்கா ஒரு டிராவல் டிஸ்டன்ஸ் நம்ம கம்மியாகும். ஆட்களை அசம்பிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அப்படியே போய் துணையில் போய் ஒரு சக்கரை பொங்கல் புளியோதரை வாங்கினோமா, அப்படி தின்னுமா, அப்படி பக்கத்தில் ரெண்டு பேர் ஒரு கலவரத்தை போட்டோமா, போனோமான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்கலாம். தூரமாக இருந்தனால பெட்ரோல் போடணும், ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது, அதில் ஒரு பொருளாதார பார்வை இருக்குது, அது தனி சுற்றுச்சூழல் பார்வை இருக்குங்க. அதில் உண்மையில் நான் வரவேற்கிறேன். புரிஞ்சு இதெல்லாம் எப்படி மேல் இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஆஹா ஆஹா, அல்லடா என்ன ஒரு கவித்துவம் பாருங்க. அதாவது கண்ணதாசனுடைய வரிகளிலிருந்து வாழ்க்கை தத்துவத்தை வடித்தெடுத்தது மாதிரியான வரிகளுங்க. ஆடு ஆடும் வரை ஆடட்டும், அதாவது ஆடு அப்படிங்கிறது அதை ஆடும் வரை ஆடட்டும், விட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது ஆடட்டும், ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாப்புல பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல மனசோட பேசி. அடுத்த வரைக்கும் நீங்க கடைசியில் அந்த ஆடு பிரியாணிக்குத்தான் பார்த்தீங்களா? அந்த ஆடு என்னதான் ஆட்டு ஆட்டமாக ஆடினாலும் அந்த கடைசியில் பிரியாணிக்கு தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையின் தத்துவம் அது. ரெண்டே வரையில் முடிச்சு விட்டாப்புல. அடுத்த வரையும் கவனிங்க, இதை ஆட்டுக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதை நீங்கள் ஆட்டுக்கும் சொல்லிடணும். அதாவது ஆடு பிரியாணிக்கு தான் போக போகுது அப்படிங்கிறது ஆட்டு தயவு செல்வி சொல்லிடுங்கன்றாப்புல பாருங்கள் என்ன ஒரு மனித நேயத்தை பாருங்கள். இது சே அப்போ இது வந்து ஒரு ஆட்டு நேயம்ண்ணே, ஒரு ஆட்டு நேயம் தான் சொல்லணும். இந்த அண்ணே உங்களுக்கு இருக்கிறது ஹார்ட் இல்லைண்ணே, உங்களுக்கு இருக்கிறது ஆட்டு தான். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஆளுங்களே இப்படி தாங்க. நம்ம அண்ணன் மூச்சை பிடிக்க தம் கட்டி வாய்க்கு பக்கத்தில் வச்சு மைக்கெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக வீராவேசமாக டைலாக்லாம் அடிச்சு விட்ருக்காப்புல. அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறதுக்கு பார்த்தீங்களா? இதுதான் இந்த வரிகள் எவ்வளோ வேதனைப்படுத்தும் என்பது எங்கள் அண்ணனுக்கு தாங்க தெரியும். இது பாருங்கள், உச்சியில் ஏறி எதுக்கு மசூதி இடிச்சிங்க அப்படின்னு மனசாட்சியே எல்லாமே கேள்வி கேட்டிருக்காங்க. பல பேர் இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. அது ஏதோ பாபர் மசூதி உச்சியில் ஏறி இடிக்க போன அது கிடையவே கிடையாது. இடிக்க வந்த சமூக விரோதிகளிடமிருந்து மசூதியை காப்பாற்றுவதற்காக எங்கள் ஆட்கள் கரை சேவை செய்வதற்காகவே அது என்ன பார்த்து இந்த கடப்பாறை கோடலெலாம் எடுத்துகிட்டு போனாங்க என்பது எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியும். அது ஒழுவிட்டு இருந்ததுங்க. மசூதி மேலேருந்து மழை பெஞ்சால் கீழே ஒழுகுது அப்படிங்கிறதுனால அந்த ஓட்டை அடைப்பதற்காக செங்கல் சிமெண்ட்டு கடப்பாரா சுத்தியல் கோடாறு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஓட்டையை அடைப்பதற்காக சென்றவர்கள் அவங்கள போய் இப்படி மனசாட்சியெல்லாம் பேசிக்கல ப்ரோ. இது ரொம்ப தவறு ப்ரோ. நீங்கள் வரலாறு ரொம்ப தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணியா அப்புறம் இந்த காந்தி செத்தத கூட தவறாக இங்கே பல பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. காந்தி ஏதோ ஒருத்தர் சுட்டு கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையவே கிடையாது. உங்களாம் மூணு ஆப்ஷன் தரேன். காந்தி இறந்தது எப்படி நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஒன்று, காந்தி வயிற்று வழியால் இறந்து போனார். அப்போ நம்பர் டூ, காந்தி வந்து அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். அப்போ நம்பர் த்ரீ வந்து இப்போ காந்தி பிறக்கவே இல்லை. இப்போ இந்த மூணு ஆப்ஷன் ஏதாவது நீங்கள் தொடுவீங்க? ஏதாவது ஒன்று தொடுங்க. சும்மா வரலாறு தெரியாமல் பேசிக்கிட்டு ஏதாவது. அப்புறம் அடுத்த கமெண்ட்டில் சாவர்கருடைய வீர வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அதாவது நம்ம அண்ணனுடைய இந்த அருமையான சேவையை பாராட்டி ஒரு புதுசாக ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க இந்த கமெண்ட்டில். அம்னீஷா அண்ணாமலை நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. அடுத்த வரையும் கவனிங்க, ஒரு புது கொள்கைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. நான் கட்சியோட கொள்கையை அது ஏதோ என்ன போது ஜல்சா கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை இருக்காமா, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்லி ரெக்வஸ்ட்டாக சொல்லி மூணு புள்ளி வேற கடைசியாக வச்சுருக்காப்புலண்ணே. இந்த கமெண்ட்டனுடைய சுருக்கத்தை நறுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இம்புட்டு வாய் பேசுகிறீங்களே, அப்புறம் என்ன டேஷ் சிஏஏ கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாப்புலண்ணே. இதை பாருங்கள், இந்த சிஏஏங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் யார் வேணாலும் வரலாம் இஸ்லாமியர்களை தவிர அப்படிங்கிற அந்த கொள்கையை ஏற்றிப்பட்டு இங்கிட்ட வந்து நாங்கள் இங்கிட்ட ராமர் கோயிலும் வச்சுப்போம் பக்கத்துலேயே மசூதியும் கட்டி விடுவோம் அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுவதாக இருக்காதா? நீங்கள் பேசுகிறது முதல்ல ஜிக்கு தெரியுமா அப்படின்னு வர ஆரம்பத்தில் கேட்டிருக்காப்புலண்ணே. ஏன்னா ஜீனுடைய பெரிய பக்தராக இருப்பார்னு நினைக்கிறேன். தலைமைக்கு தெரியாமல் பேசிட்டீங்களா அப்படிங்கிற டவுட்டில் கேட்குற அப்படி ஜிக்கு தெரியுமானதெல்லாம் பேசும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்ஜஷன் வெட்னு போடுவாங்க, வால் அப்படின்னு போடுவாங்க. சில பேர் வந்து அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கன்ஜஷன் வெட்னு போட்டுப்பாங்க. அதேமாதிரி தலைவர் ஒரு கன்ஜஷன் வேட இடையில லூஸு அப்படின்னு ஒரு வார்த்தை, அது கன்ஜஷன் வேட பயன்படுத்துவார் போல் இருக்குது. சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அண்ணனுடைய டீட்டெயில்குள்ளே இப்போ நம்ம அப்படி ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் பரதேசி பயலே அட பரதேசி, ஆமாம் அடுப்பா, அதாவதுங்க அட பாரத தேசத்தின் பயலே அப்படி சொல்ல வர்றாரு அண்ணனை. புரியுதுங்களா உங்களுக்கு? அட பாரத தேசத்தின் பயலே அப்படின்னு பாருங்க, அதுக்குள்ளே உங்களை பாரத தேசத்தின் பையன் ஆக்கிட்டாங்க பாருங்கண்ணே. ரொம்ப அன்பும் பண்பும் பற்றும் நிறந்தவராக இருப்பார் நினைக்கிறேனே. அட பரதேசத்தை பாரத தேசத்தின் பயலே
நீ என்ன அப்பப்போ லூசுன்னு நினச்சேன், நிரந்தர லூசுன்னு இல்லை, அதான் கன்ஜெஷன் ரோடு, கன்ஜெஷன் ரோடு போட்டுருக்கல, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே வந்து கோயிலும் மசூதியும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு, அது கூட தெரியாமல் அதான் கீழே தெரியல. ஆ, இந்த வந்துட்டு அவ்வளோ ஒரு மேட்ருக்கு, இந்த மதுராவும் காசியும் இதே மாதிரி கிருஷ்ணன் அங்கே பிறந்தாருன்னு சொல்லிட்டு அடுத்தது காவி தீவிரவாதிகள் கிளம்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாபர் மசூதியில், இதே மாதிரி ஊர் முழுக்க போயிட்டு பாருங்கள், அங்கே கடவுள் பிறந்தார், இந்த கோயிலில் இந்த மசூதிக்குள்ளே இந்த கடவுள் பிறந்தாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாப்புல. உங்களுடைய ஐந்தாண்டு செயல்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் சீக்கிரட்டாக ஏதோ ஒரு பிளான் போடுறேன்னு நினச்சிட்டு போடுறீங்க, அது பப்ளிக்காக எல்லா மக்களுக்கும் வந்து பாருங்கள், கமெண்ட்டில் போகிற வரைக்கும் தெரிஞ்சு போது பாருங்கள். வெள்ளந்தியாக இருக்கீங்கண்ணே, வெள்ளந்தியாக இருக்கீங்க, உங்கள் கட்சியே வெள்ளந்தியாக இருக்குது. நீங்கள் கர்நாடக சிங்கம் சொல்லிட்டு வந்தீங்க, எங்களால் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில், அதாவது ஆட்டுக்குட்டிப்பா கண்டுபிடிச்சாங்களே, அதே மாதிரி தான். இந்த கமெண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, கரெக்டாக புரிஞ்சிருக்காப்புல, நம்ம ஜியோடைய தொலைநோக்கு திட்டத்தை கரெக்டாக புரிஞ்சிருக்காப்புலைங்க. அதாவது அந்த மசூதி வந்து புதுசு இல்லை, இல்லை பழசுங்கிறது மசூதி அப்படின்னா புதுசாக இருக்கணும், பல பலன் இருக்கணும். இப்போ பழசாக இருக்குது, இப்போ யார் குத்தம் சொல்லுவாங்க, இந்த பாருங்கள் எப்படி ஆட்சி பண்ணுறாங்க பாருங்கள், இப்படி இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்போது இந்த மசூதியெலாம் பழசாக இருக்குது, இவங்க ஆட்சி சரியில்லைன்னு குத்தம் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா, நாக்கு மேலே பல்லு போட்டு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் பழசாக இருக்கிறதுனால இடிச்சு புட்டு புதுசாக பக்கத்தில் இடம் கொடுத்தாங்க, புதுசாக கட்டிக்கிங்க, புதுசாக பெயிண்ட் அடித்து நல்லா ஜிக்கு ஜிக்குன்னு சொல்லி சொல்லிப்பா லைட் டிக்கெட்லாம் போட்டு வச்சுக்கிங்க அப்படின்னு நம்ம ஜி வந்து புதுசாக விட்டுருக்காரு. அதை நம்ம ஜி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது புரியாமல் ஊர் முழுக்க போய் மசூதி இடிச்சு விட்டாரு, மசூதி இது இடிச்சு விட்டாரு, இவர் இஸ்லாமியில் எதிரான ஒரு பூரா போய் பரப்புற இடிச்சு விட்டு சும்மா விட்டாரா, இடம் கொடுத்தாருல, வெயிட் பண்ணுங்க. இப்போ ஊரில் உள்ள எல்லா பழைய மசூதிகளும் நாங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டுருக்கோம், இப்போ பூரா இப்போ புதுசாக ஆக்கி விட்ருவாங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம ஜிஏ புகழ்ந்து யாரோ ஒரு எழுத்தாளர் வந்து புத்தகம் எழுதியிருக்காங்க, புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல, எங்கள் ஜியோட புகழ்ந்து பேசியிருக்காங்க, நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ அது என்ன புத்தகத்தோட பேர், இது இவரையும் பிரதமர் மோடி பேசிய பொய்களை பொய்களையும் புத்தகம் எழுதிவிட்டார்களா? அது அவங்க போய் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஜி வந்து வழக்கமாக வர சொல்லுவோம்ல, நான் வந்து எங்கிட்ட போய்ட்டு டீ விற்றேன், அங்கிட்ட போய்ட்டு நாங்கள் வந்து அந்த டிகிரி வாங்கினேன், நான் வந்து அங்கிட்ட போய்ட்டு 100 நாளில் மீட் வரேன் அப்படின்லாம் வந்து பேசுவதாக சொல்வார்கள் இல்லையா. அதையெல்லாம் ஆர்டிஐயில் இந்த அம்மா போட்டு போட்டு இந்த மாதிரி பேசுகிறாப்பில் ஏது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிஐயில் அரசாங்கமே பிம்பிளிக்காம் பிலாப்பி அப்படி எதுவும் இல்லை, ஏ ஏமாந்தியா ஏமாந்தியா அப்படின்னு சொல்லி ரிப்ளை வந்ததாகவும், அதை வச்சு இவங்க அந்த ஆர்டிஐயில் வாங்கின தகவலை வச்சு புத்தகம் போட்டதாகவும் ஒரு மீம் ஒன்று வந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது பொய்யாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க, ஒரு ஃபேக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ஏன்னா நம்ம ஜியின் மீது களங்கம் விளைவிப்பதற்காக, இது திராவிடத்தின் சூழ்ச்சி தான், அது திராவிடத்தின் சூழ்ச்சியாக தான் இருக்கும். அவன் அந்த எழுத்தாளர் பேர் எழுத்தாளர் அர்ச்சனா அக்னிகோத்ரி, வேறு மொழியில் எழுதியிருக்காங்க போல் இருக்கு. எப்பா அது என்னென்ன இந்த பதிப்பகம்லாம் இருக்கீங்களே, அதை கொஞ்சம் பார்த்து தமிழில் கொஞ்சம் மொழிபெயர்த்து விட்டிங்கனாக்க நம்மளுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது, தமிழ் எதுக்கு மொழிபெயர்த்துக்கிட்டு, இங்கே தான் நம்ம அண்ணன் இருக்காப்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறப்படாது. அது நீங்கள் எடுத்து போட்டால் தான் நமது அண்ணனையும் ஜியையும் அப்படி ஒரு ஒப்பு ஆமை வைத்து நம்ம வந்து ஒரு ஸ்கேலுக்குள்ளே கொண்டு வர முடியும், சரிங்களா? மசூதி இருந்தால்தானே இடித்து விட்டு கோயில் கரெக்டாக சொல்கிறப்பட போகிறீங்க, அதாவது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. ரொம்ப லாஜிக்கான பாயிண்ட்டு. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க மசூதி இடிச்சு விட்டு கோயில் கட்டுறாங்க, மசூதி இடிச்சு விட்டு கோயில் கட்டுறாங்க, லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். இப்போ மசூதியே இல்லை, ஒரு எம்டி பிளேஸு, எம்டி பிளேஸில் போய் எப்படி இடிக்க முடியும்? மசூதி இருந்தால் தான் இடிச்சு விட்டு அங்கிட்டு கோயில் கட்ட முடியும், கரெக்டாக முதல் வரி போட்டிருக்காப்புல. மசூதி இருந்தால் தான் கோயிலுக்கு இது இடிச்சு விட்டு கோயில் கட்ட முடியும், அப்போ மசூதி வேணும் அப்படின்னு பாயிண்ட் சொல்கிறாப்புல, அதுக்கு மசூதி வேணுங்கிறாப்புல. அடுத்த வரைக்கும் நீங்கள் மசூதி இல்லை என்றால் இவர்களுக்கு எப்படி அரசியல் பண்ண முடியும்? அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. இப்போ ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாபர் மசூதிலாம் பார்த்துருப்பீங்க, அப்போ அந்த மசூதி இருக்க கொண்டு தான் சில சமூக விரோதிகள் அதை இடிக்க வந்தாங்க. நமது ஆர்எஸ்எஸை சேர்ந்த நண்பர்கள், இந்த சமூகத்தின் மீது பற்று கொண்டவர்கள், நமது ஐயா அத்வானி அவர்கள், நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத்து, இன்னும் எக்கச்சக்கமான பேரை வந்து கரை சேவை செய்வதற்காக அந்த சமூக விரோதிகளிடமிருந்து பாபர் மசூதியை காப்பதற்காக கடப்பாறை கோடாரி மோத கொண்ட விஷயங்கள்லாம் கொண்டு போய் அதை எப்படி பாதுகாத்தாங்க இந்த சமூக விரோதிகள்ட்டு அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னும் பல கரை சேவைகளை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அந்த மாதிரி பிஜேபியை முழுதாக உள்வாங்கியவராக இவர் செய்கிறார். அண்ணே நீங்கள் இப்போ டெல்லி பக்கம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குண்ணே. தமிழகத்தின் சிறந்த அரசியல் தலைவர் நிச்சயம் விரைவில் தமிழக முதல்வராக வருவார். கண்களை குளமாக்கிய பதிவு.
இது குரூப்பில் டூப்புங்க, இது குரூப்பில் டூப்புது. இப்போ இதை பார்த்தோன்னா நம்ம அண்ணன் என்ன பண்ணுவோம்னாக்கா, அப்படியே ஒரு மூணு விரலை வச்சு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு ஒரு பிரேமை போட்டு வீட்டில் மாட்டி தொங்க விட்றோம்ல, பார்த்தியா என்னை நம்பி தமிழக மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு அந்த மாட்டி தொங்க விடுவார் என்பது கமெண்ட் போட்ட உடனே நோக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அண்ணே கவனமாக இருக்க, இந்த மாதிரியான பீஸுகள்கிட்டருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரியான கமெண்ட்களை பார்த்தா அண்ணன் பண்ணுறாப்புல போட் எடுத்துகிட்டு போட்டோ சுட்டுக்கு போகிறாப்புல, ஊரில் உள்ள பூரா பயணம் வச்சு அண்ணனை வச்சு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நேற்று யூடியூப் சேனல் அமைச்சாலும் 1 lakh வியூஸ் காமிச்சிட்டு இருக்கேன் அவங்கள வச்சு, பல வருஷமாக நாங்கள் நடத்திட்டு எவ்வளோ போட்ட முடியல. தயவு செய்து நம்பாதீங்கன்னு, நீங்கள் வந்து பெட்ரு இவர்களை விட்டு விலகி இருப்பது. ஓகே, உன்னை போல் ஒருவன் இந்த மீடியாவிற்கு வேண்டும், ஏனென்றால் மக்களுக்கு டைம் பாஸ் ஆக வேண்டும். அண்ணே வேற ஒன்றும் இல்லை, போன கமெண்ட் போட்டாப்புல இல்லை அதனுடைய டைரக்ட் ஸ்பீச்னது, அது இன்டைரக்ட் ஸ்பீச்சு, இது டைரக்ட் ஸ்பீச் பாருங்கள். உங்களை வச்சு ஈஸியாக கிராமர் சொல்லி கொடுக்குறாங்க மக்களுக்கு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுமா, அவர் போட்டுட்டு அங்கே போய் சிரிச்சிருப்பா, அப்படி இவர் சிரிச்சுக்கிட்டே போட்டிருக்க அப்படின்னா அப்படி தான் வித்தியாசம். ஆனால் இந்த கனி இருப்பா காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதே மாதிரி எவ்வளோ தான் கலாய்ப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு கனி இருக்குது பாருங்க. உன்னை போல் ஒருவன் வேண்டும் அப்படின்னு இருக்காப்புல, நீங்கள் அதையும் மட்டும் தனியாக எடுத்து அந்த மூணு விரலை வச்சு இழுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு ஃப்ரேமை போட்டு என்ன சூப்பரா. அப்புறம் நமக்கே வர வர போர் அடிக்குதுண்ணே, கண்டென்ட் இல்லாமல் கடுப்புகளாவது வீடியோ போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி கண்டென்ட் கலைஞ்சா அள்ளி விடுங்கண்ணே. நாங்களாம் பேசினா தானே மக்கள் உங்களை நீங்களாம் இருப்பில் இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் நினச்சிப்பாங்க. நாங்கள் பேசாம விட்டோம்னா மக்களுக்கு எப்படி தெரியும் நீங்களாம் இருக்கீங்கன்ட்டு, மக்களே உங்களை மறந்துட்டாங்க பாருங்க. இப்போ போங்க அப்படியே போட்டோ எடுத்துட்டு நம்ம ஏரியா பக்கம் வாங்க, அப்படியே நம்ம ஆஃபீஸ் பக்கம் வாங்களே, அப்படியே காஃபி சாட்டை பேசுவோம் என்னண்ணே. அது ஒன்றும் இல்லைண்ணே, அதாவது நீங்கள் போட்ட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாமல் வார்த்தைகள் எதுவும் தேடி கிடைக்காமல் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் வெளிப்படுத்தியிருக்காருண்ணே. ஆனால் அது நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லோரும் அந்த அண்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு தூரம் ஞாபகப்படுத்திக்கிங்க. மசூதியும் இருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. பாரியா கண் பார்த்துமே நல்லா பார்த்துருக்கேன் எங்கள் ஊப்பி ஆளுங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் உத்தரப்பிரதேசம் சரியாக செயல்படுறதில்ல எவ்வளோ குற்றச்சாட்டுகள். இங்கே பாருங்க உத்தரப்பிரதேச போலீஸ் எப்படி வழக்கு போட்டுருக்காங்க, யார் மேலே, ட்விட்டர் மேலே, சாதாரணமாக இல்லைங்க, ட்விட்டர் மேலே போட்டிருக்காங்க. அப்படி வந்து தீயாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களும் குடிச்சுடுவீங்க. நம்ம என்ன வழக்கு இது, நம்ம ஜெய் ஸ்ரீராம் என்று கூறும்படி வற்புறுத்தி இஸ்லாமிய முதியவரை தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளம். அண்ணே அங்கிட்டு மசூதி கட்டணும் அப்படின்னு பேச வேண்டியது, இங்கிட்டு இஸ்லாமியர்களை ஸ்ரீராம ஜெயம் சொல்ல சொல்லி அடிக்க வேண்டியது. இல்லை நீங்கள் அப்படி தப்பாக எடுத்துக்கூடாதுங்க அண்ணன் ஸ்டேட்மெண்ட்டில் எப்போவுமே வந்து கரெக்டாக இருப்பாப்பில். அப்போ அண்ணன் வந்து சொல்வதை தான் செய்வார், செய்வதை தான் சொல்வார் சரிங்களா. என்ன சொல்லியிருக்காப்புல, மசூதிகளில் இருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது அப்படி தான் சொல்லியிருக்காப்புல, தவிர இஸ்லாமியர்களை தாக்க மாட்டோம் என்று பாஜக சொல்கிறது அப்படின்னு எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இல்லை 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 கன் பார்ட்டியாக இருப்பாப்பில. எங்கள் என்ன வாக்கு கொடுத்தா அதை அந்த பாக்கம் வந்து நாங்கள் எங்கள் அண்ணன் என்றைக்குமே மீற மாட்டாப்பிலங்க, அவ்வளோதான். அண்ணே மசூதி கட்டிடுவீங்க, யாரும் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க, அவன் யார் பாதில் லூஸு வேண்டி. இந்த மீம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபேக் மீம் வாங்குறதா இருக்குது, ஏதோ ஃபேக் நியூஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் செய்தியில் பாருங்கள், இந்த ஊப்பி அப்படிங்கிறத கையை வச்சு மறைச்சிட்டோம்னாக்கா ஃபேக் நியூஸ் மாதிரி இருக்குது, அப்படி கையை எடுத்துட்டா அப்படி உண்மையாக இருக்குது, உண்மையாக பொய்யாக்குற நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் இருக்குது. மாலு ஒரு மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க ஐயா, எனக்கே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போச்சுங்க இது படிக்கும் பொழுது. எப்படி எங்கிட்ட போய் தோண்டி எடுத்து வார்த்தைலாம் வந்திருப்பாங்க, எங்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்கன்னு தான் யோசிக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள் இதை, அண்ணே பார்த்து நக்குங்கள் நாக்கு தேஞ்சிரு. ஏங்க யாருக்கிட்ட வந்து என்ன கமெண்ட், இப்போ சாவர்கர் புத்தகத்தை வெளியிட்டு வருங்க எங்க அண்ணன் அண்ணாமலை, அப்படி தேஞ்சா தேஞ்சிட்டு போகுது என்ன பரம்பரை, அங்கே பரம்பரை இப்போ வந்து நாக்கு தேஞ்சிட போகுது, நம்மள தேஞ்சிட போகுது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாக்கு தேஞ்சு அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, இந்த ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பாசத்தால் அப்படியே நெஞ்சு நக்குறாயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி உங்களுடைய பதிவு அவருடைய நெஞ்சை நக்குவதாக இருந்திருக்குண்ணே, அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. படிக்கும்போது எனக்கே அப்படி தான் இருந்துச்சு, இது கரெக்டாக ஒரு மாதிரி மீட்டரை வந்து பிடிச்சிருக்கா அப்படிலண்ணே, பயங்கரமாக நக்குறீங்க போல என்ன நெஞ்ச. அண்ணன் வச்ச விருந்தில் நம்ம ஆளுங்க வச்ச மொய்யெல்லாம் இந்த அட்மிட்டாக்ஸில் பார்த்தோம், மீண்டும் அண்ணனுடைய வேற ஒரு நல்ல விருந்தில் நல்ல மொய்யோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.